வணக்கம். தலைப்புச் செய்திகள். கோடைக்கால வெப்பத்தை தணிக்க அமைத்து பொதுமக்களின் தாகம் தணிக்குமாறு தொண்டர்களுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோடைக்காலம் என்றாலே கொளுத்தும் வெயில் தான் நினைவுக்கு வருவதாகவும், எந்த ஆண்டும் இல்லாத அளவில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே வெயிலின் கொடுமை தாங்க முடியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதற்கேற்ப இந்த ஆண்டும் தேமுதிக சார்பில் கழக தோழர்களும் கழக அணியினரும் ஆதரவாளர்களும் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல்கள் அமைத்து முறையாக அவை செயல்பட வழிவகுக்க வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார். மக்கள் பணியே மகேசன் பணி என்ற உணர்வோடு கழக தோழர்கள் தனது வேண்டுகோளை தலையாய பணியாக கருதி உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். அணு ஆயுத பாதுகாப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக 4 நாள் பயணமாக பிரதமர் மன்மோகன் சிங் இன்று தென்கொரியா சென்றார். ஐநா சபையின் பொதுச் செயலாளர் பான் கி மூனும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார். மேலும் அமெரிக்க அதிபர் ஒபாமா, பாகிஸ்தான் பிரதமர் கிலானி உள்பட 57 நாடுகளின் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரவையை மாற்றி அமைக்க காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளது. வரும் 2014 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதை சந்திக்க தயாராகும் வகையில் மந்திரி சபை மாற்றத்தை மேற்கொள்ள காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் ஒருபுறம் இருக்க, இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் நடைபெற இருக்கும் சட்டசபை தேர்தல்களை சந்திக்க தயாராகும் வகையிலும் இந்த அமைச்சரவை மாற்றி அமைக்கப்படுகிறது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஒருவர் தெரிவித்தார். மாவோயிஸ்டுகளால் இத்தாலியர்கள் இருவர் கடத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஒடிசாவில் ஆளும் கட்சி எம்எல்ஏ ஒருவரும் மாவோயிஸ்டுகளால் கடத்தப்பட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் தனது அமைச்சரவையை அவசரமாக கூட்டி எம்எல்ஏவை மீட்பது குறித்து தீவிர ஆலோசனை நடத்தியதில் கடத்தப்பட்ட எம்எல்ஏவை மீட்க எந்த நிபந்தனையையும் ஏற்க தயார் என்று நவீன் பட்நாயக் அறிவித்துள்ளார். கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக போராடியதை முன்பு வரவேற்ற மாநில அரசு தற்போது மட்டும் எதிர்ப்பது ஏன் என்று போராட்டக்காரர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்பதால் அங்கு பதற்றமான சூழலே நீடித்து வருகிறது. 6வது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வரும் இடிந்தகரை பகுதிக்குள் வாகனங்கள் எதுவும் நுழையாமல் இருக்க அரசு பல தடுப்புகளை ஏற்படுத்தி தனித்து விடப்பட்டுள்ள தீவு போல் ஆகியுள்ளது. ஊழலை அமல்படுத்துவோருக்கு தக்க பாதுகாப்பு வழங்க கோரி டெல்லி ஜந்தர் மந்தரில் நாளை தனது ஆதரவாளர்களுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். ஊழலை அமல்படுத்திய 25 பேர் இதுவரை படுகொலை செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஐநா சபையில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை விரைந்து செயல்படுத்தும்படி அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஆனால் அமெரிக்க தீர்மானத்தை ஒருபோதும் செயல்படுத்த முடியாது என்று இலங்கை தெரிவித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு சட்டப்பேரவையில் முன் வரிசையில் இடம் ஒதுக்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதுமை காரணமாக அவர் சக்கர நாற்காலியில் வரவேண்டியிருப்பதால் முன் வரிசையில் இடம் அளிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றும் திமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. திமுகவின் கோரிக்கையை பரிசீலிப்பது என சபாநாயகர் ஜெயக்குமார் உறுதியளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனவே வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுக தலைவர் கருணாநிதி கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுரங்க ஊழலில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ள ஜனார்தன ரெட்டியின் காவல் இன்றுடன் முடிவடைகிறது. ஜனார்தன ரெட்டியின் நீதிமன்ற காவலை மேலும் நீட்டிக்க நீதிமன்றத்தில் கோர சிபிஐ முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த 2007 முதல் 2010 வரை ஜனார்தன ரெட்டி 4,310 கோடி ரூபாய் அளவிற்கு சுரங்க ஊழல் புரிந்ததாக சிபிஐ சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய பட்ஜெட்டில் தங்கத்தின் மீது விதிக்கப்பட்டுள்ள சுங்க வரியை மத்திய அரசு திரும்ப பெற கோரி நாடு முழுவதும் நகை வியாபாரிகள் நடத்தி வரும் போராட்டம் வலுத்து வருகிறது.
ஹரியானா மாநில நகை வியாபாரிகள் சங்கத்தினர் அங்குள்ள அம்பாலா நகரில் மெழுகுவர்த்தி ஏந்தி மத்திய பட்ஜெட்டில் தங்கம் மீதான சுங்கவரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரணி நடத்தினார்கள். லோக்பால் சட்டத்தில் 147 திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கோவில்பட்டி நகர செயலாளர் சீனிவாசன் வீட்டில் மர்ம நபர்கள் சிலர் பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை காசிமேடு மீனவர்கள் ஆந்திர மாநில கடல் பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது வலையில் அரிய வகை வஞ்சிரம் மீன் சிக்கியது. 15 கிலோ எடை கொண்ட இந்த அரிய வகை மீன் பாதி தங்க நிறத்திலும் பாதி வெள்ளி நிறத்திலும் காணப்படுகிறது. இந்த மீனை அப்பகுதி மக்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். நீதிபதிகளை தேர்வு செய்வதற்கான எழுத்து தேர்வு சென்னை, மதுரை, சேலம், நெல்லை உள்பட 11 மையங்களில் இன்று முதல் 2 நாட்கள் நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் 10,000-க்கும் மேற்பட்டோர் இந்த தேர்வில் கலந்து கொள்ள தேர்வு எழுதி வருகின்றனர். வாணியம்பாடி அருகே அதிமுக அரசால் பணி நீக்கம் செய்யப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் ராமசுவாமி திருக்கோவிலில் ராமநவமி பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கருட சேவை வரும் 27 தேதியும் தேர் திருவிழா ஊர்வலம் வரும் 1 தேதியும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் திரைப்பட வாகன ஓட்டுநர்கள் சங்கத்தினரின் தேர்தல் செல்லாது என்று செப்டி நிர்வாகம் அறிவித்ததால் திரைப்பட வாகன ஓட்டுநர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் செப்டி சங்கத்தினருக்கும் தமிழ் திரைப்பட வாகன ஓட்டுநர் சங்கத்தினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அரசு ஊழியர்களின் வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை மத்திய அரசு குறைத்ததை கண்டித்து புதுச்சேரியில் அனைத்து கட்சி தொழிற்சங்கங்களின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் அடுத்தடுத்து 2 கடைகளின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் சிலர் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். நாடுகளைச் சேர்ந்த 2,000 இரட்டையர்கள் தென்கொரியாவில் உள்ள தேவாலயம் ஒன்றில் ஒரே நேரத்தில் திருமணம் செய்துள்ளனர். பக்ரைன் நாட்டில் சுதந்திரமான மக்களாட்சியை வலியுறுத்தி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் தண்ணீரை பீச்சு அடித்தும் போராட்டக்காரர்களை கலைத்தனர். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 352 ரூபாய் அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக தங்கம் விலையில் நிலையற்ற தன்மை காணப்பட்டது. நேற்று 1 பவுன் தங்கத்தின் விலை 20,932 ரூபாயாக இருந்தது. இன்று ஒரே நாளில் பவுனுக்கு 352 ரூபாய் அதிகரித்து 21,384 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஐந்தாவது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி வரும் ஏப்ரல் 4 தேதி முதல் மே 27 தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், டெக்கான் சார்ஜர்ஸ், டெல்லி டேர்டெவில்ஸ், புனே வாரியர்ஸ், கிங்ஸ் லெவல் பஞ்சாப், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய 9 அணிகள் பங்கேற்கின்றன. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. விரிவான செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.